Hi friends, welcome to our channel New Creations Aztec 2019. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே எப்படி வந்து அக்ரிலிக் பெயிண்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ரெடி பண்ண பெயிண்ட் கலரை யூஸ் பண்ணியே நிறைய கலர்ஸ் கொண்டு வரலாம். அது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து பவுடர் எடுத்துக்கலாம். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற எந்த பவுடர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பவுடருக்கு அதே ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிகால் வந்துட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் கொஞ்சம் மட்டும் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பெயிண்ட் பேஸ் வந்துட்டு ரெடி. இதை நம்ம ஒயிட் கலர் பெயிண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் கலர் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு எப்படி வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணலான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலருக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் குங்குமம் வந்துட்டு போட்டு ட்ரை பண்ணேன், அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர்லேயும் நான் ட்ரை பண்ணேன், அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலர் அந்த அளவுக்கு கிடைக்கல. அதனால் ரெட் கலருக்காக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பெயிண்ட்லேயே வந்துட்டு சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் பெயிண்ட் இருக்குது, பட் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய தேவை அப்படின்னும் போது இது மாதிரி இந்த ஐடியா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற அக்ரலிக் பெயிண்ட் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது, பட் பெயிண்ட் இல்லைன்ற பட்சத்துக்கு நம்மளுக்கு தேவைன்னும் போது இது மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எல்லோ கலர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இது மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலரும் கிடச்சிடுச்சு. அடுத்து நம்ம ப்ளூ கலர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் பென் ரீஃபிலை வந்துட்டு யூஸ் பண்ணேன், பட் அந்தளவுக்கு வந்துட்டு ப்ளூ கலர் வந்து நமக்கு கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கெட்சை யூஸ் பண்ணியே ப்ளூ கலர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மூணு கலர் ரெடி பண்ணிட்டோம். இதை வச்சே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய கலர்ஸ் வந்துட்டு கொண்டுட்டு வரப்போகிறோம். ஃபஸ்ட்டு கலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஒயிட் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பிங்க் கலர் கிடைக்கும். இன்னும் கூட நம்மளுக்கு நல்லா லைட் கலரில் பிங்க் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆரஞ்சு கலர் தான் கொண்டு வர போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலர் கொஞ்சம் ரெட் கலர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் கிடச்சிடும். இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற கலர் வச்சே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான கலர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து புதுசாக அந்த கலர் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நம்ம வயலட் கலர் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் கலர் கொஞ்சம் ப்ளூ கலர் வந்துட்டு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வயலட் கலர் வந்துட்டு கிடச்சிடும். அடுத்து நம்ம ஸ்கை ப்ளூ கலர் தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் பேஸ் வந்துட்டு ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் அது கூட வந்துட்டு ப்ளூ கலர் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்கை ப்ளூ வந்துட்டு கிடச்சிடும். அடுத்து நம்ம க்ரீன் கலர் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ கலரையும் கொஞ்சம் எல்லோ கலரையும் நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னா க்ரீன் கலர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரௌன் கலர் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலரையும் கொஞ்சம் ரெட் கலரையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ரௌன் கலர் கிடச்சிடும். இன்னும் கூட வந்துட்டு கொஞ்சம் நம்ம ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரௌன் கலர் கிடச்சிடுச்சு. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான நிறைய கலர்ஸ் வந்துட்டு கொண்டு வர முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 6 கலர்ஸ் மட்டும் இது மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இது எப்படி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு வெளியில் போய் இப்போ டக்குன்னு பெயிண்ட் வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்லேயே வந்துட்டு இது மாதிரி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான பெயிண்ட் கலர்ஸை கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துட்டு டபுள் கலரை மிக்ஸ் பண்ணி இன்னும் கூட நிறைய கலர்ஸ் வந்துட்டு கொண்டு வர முடியும். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் பவுடருக்கு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஃபெவிகால் ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பேஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்னும் கூட உங்களுக்கு நிறைய தேவைன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பவுடர் எடுத்துக்கிறீங்களோ சேம் அதே அளவு வந்துட்டு ஃபெவிகாலும் எடுத்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
இது மாதிரி டபுள் கலரை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த டைமில் இந்த கலர்ஸ்லாம் தேவையோ அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.